எல்லாரும் சோறு போடுறான் சாப்பாடு ஒரு வீட்டில் பத்து பேர் சாப்பிட்றான் எல்லாம் புதுசாக வந்தவங்க புதுசாக வந்தவனுக்கு சாப்பாடு போடுறன்றாலே நாங்கள் ஒரு மெத்தட் வச்சுருக்குறோம் அவன் அடுத்த முறை வராத மாதிரி போடவன் ஒன்று சம்பள் அரைச்சா ஒரு காக்கிலோ பச்சைமிளகாய் வச்சு அவருக்கு அண்டையோட மூலம் தள்ள வேணும் அப்படி இல்லை விருந்தினனுக்கு தெய்வத்துக்கு திருவள்ளுவன் சொன்னான் விருந்து புறத்த தானுண்டல் சாகாமருந்தனினும் வேண்டற்பார்த்தன்றான் அமிர்தம் ஒரு 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 ஜொக்கில் அமிர்தம் கொண்டு இந்திரன் தந்துட்டு போனான் விருந்தினம் தான் அவனுக்கு கூடுறான் நீ வச்சு தனியை தின்னாதே நாங்கள் நல்லதெல்லாம் தனியை வச்சுட்டு அதானே சொல்ல பாருங்க வீட்டுக்கு விருந்தினம் தான் அவனோட இருந்து வீட்டுக்காரன் சாப்பிட வேணும் ஏன் சாப்பிட வேணும் என்றால் இல்லாட்டி விருந்தினருக்கு ஒரு டவுட் இருக்கும் இவன் ஏதோ ஸ்பெஷலாக உள்ளுக்கு வச்சிருக்கான் தனியை தின்ன போகிறான் வீட்டுக்காரர் இருந்து தின்னுவணும் அப்போ விருந்து போடுகிறார்களாம் எப்படி போடுகிறார்கள் கம்பன் சொல்கிறான் இது ஒரு நான் பிறகு சொல்கிறேன் எப்படி போடுகிறார்களாம் சாப்பாடு போடுகிறார்களாம் எப்படி முந்து முக்கனி சாப்பாட்டில் முதல் டிஷ் என்னென்றால் மூன்று முப்பது பிளாப்பழம் மாம்பழம் பாலப்பழம் வெட்டி கொண்டு ஒரு தட்டில் வச்சு கிடக்குது விருந்து போட்டால் இப்படி போடணும் பாருங்கள் இதை ஏன் சொல்கிறேன்னால் இப்போவாவது ஒரு ஞானம் வந்து ஆறாவது ஒருத்தன் என்ன கூப்பிட்டு இப்படி விருந்து தருவான்ட்டு இதை நெல்லியடி கம்பன் விழாவில் ஒருத்தான் சொல்லி ஒருத்தன் எனக்கு உண்மையாகவே இப்படி விருந்து போட்டுட்டான் தேய்ச்சி போனது பாருங்க உண்மையாக போட்டுட்டான் முந்து முக்கணி முக்கணின்னு அதுக்கு பேர் வச்சது தமிழன் பெரிய கட்டிக்காரன் பாருங்க முந்துன்ட்டு ஒரு வினைத்தொகை போட்டிருக்காங்க எப்பவும் அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னதான் அப்பிள் வரட்டும் வரட்டும் ஒரு கருத்த குழம்பான்ற மாதிரி வருமோ அது மற்ற பழங்களுக்குள்ள முந்தி கொண்டு நிற்குமா அதனால முந்து முக்கணி தமிழை சொல்லுகிற பிறகு அருணகிரிநாதர் சொன்னார் முந்து தமிழ் மாலை கோடி கோடி என்றார் அது மற்ற மொழிகளை நான் கொண்டு விட்டால் தமிழ் எல்லாரையும் விலத்தி போட்டு முன்னுக்கு வந்து நிற்குமா அது மாதிரி முன்னுக்கு வந்து நிற்கிற பழங்கள் இந்த மூன்று பழங்கள் மா பிலா வாழை அதை வெட்டி தேன் விட்டு வச்சுருப்பானான் முந்து முக்கணியின் நானா முதிரையின் சாப்பாட்டில் புரோட்டீன் ரொம்ப அவசியம் அதுக்காண்டி நல்ல பருப்பு கறி வச்சுருப்பான் வீட்டில் பருப்பு கறின்றது சாப்பாட்டில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒன்று அப்போ முதிரை என்றால் பருப்புக்கு துவரம்பருப்புக்கு முதிரை என்று ஒரு பெயர் முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் இப்போ நெய்யின்றாலே எல்லாரும் வேணாம் வேணாம்ன்றான் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் சும்மா இருந்து சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் தான் வரும் நெய் சேர்த்து சாத்தவனெல்லாம் ஹார்ட் அட்டாக்ல செத்தவனா இல்லை தமிழர் சாப்பாட்டு முறையிலேயே அதுக்கு மாற்றம் வச்சிருக்கிறார்கள் மருந்து மூலிகைகளில் சமையலில் பயன்படுத்தினவன் தமிழன் ஒருத்தன் தான் வெந்தயம் சீரகம் மஞ்சள் தூள் கடுகு ருசிக்கு போடுறது இல்லை ஒன்று ஒன்று முறிக்கும் அது எதை போட்டால் எதை முறிக்கும்ட்டு பழைய காலத்தில் தெரிஞ்சு போட்டார்கள் ஹார்ட் அட்டாக் வரை இல்லை இப்போ அதெல்லாம் விட்டுட்டோமே வெந்தயம் கேட்கும்ன்றான் வெந்தயம் இல்லாத சோத்துக்கு பந்தயம் இல்லைன்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாள் இதுகளெல்லாம் ஏன் போடுறது என்றால் ஒன்றினுடைய தீமைகளை நீக்கும் அப்படி சாப்பிட்ட சந்ததி சொல்லுவார்கள் பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் நெய் விட்டு கொண்டு வர்ற பொழுது சாப்பிட்றவன் எப்படி சாப்பிடுவானாம் அப்படி எல்லாரும் நெய் விட்டு கொண்டு வரைக்கும் இப்படி குண்டு கரண்டியில் தான் நெய் விடுவாங்களாம் இப்படி குண்டு கரண்டியில் இப்போ இப்படி இப்படி விடுறாங்க துளி துளியாக அதே வேணாம் வேணாம்ன்றான் அவனுக்கு அங்கே ஃபுல்லில் நிற்குது கொலஸ்ட்ரால் நெய்யை இப்படி கரண்டியில் விடைக்க நிப்பாட்டி சபையில் இருக்கிறவன் இப்படி கொஞ்சம் விடுன்ட்டு வேண்டி இப்படி குடிப்பானான் இப்படி நெய்யை கையில் வேண்டி இப்படி குடிப்பானா எழுதி இருக்கிறாங்க பாருங்கள் இந்த புது நாவல்களில் எழுதுகிறாங்க நான் ஆச்சரியப்பட்டு படிச்சிருக்கிறேன் பழைய கிராமியம் எழுதுகிற பொழுது கை நிறைய நெய் வேண்டி குடிச்சிட்டு இதில் ஒரு கரண்டி விடுவானா முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் சோறு போட்டு கிடக்குது தயிர் கட்டி கட்டியாக கிடக்குதான் மட்டக்களப்பில் தயிர் தண்டவனுக்கு தெரியும் அப்படி பீஸ் பீஸாக தயிர் தனியாக வந்து நின்று ஆடும் இப்படி என்ன பாடுறான்ட மாதிரி அப்போ தான் தயிர் நாங்களே இப்போ ஒரு மாதிரி கரைச்சி கரைச்சி விட்டு உள்ளு கோடிடுது கிள்ளிரை பார்த்தாலும் தயிர் தெரியுதில்லை ஏன்னா தயிர் விற்கிற விலையில் அப்படி தான் விடலாம் கட்டியாக தயிர் நிற்குதான் செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடை சரிந்த சோற்று கம்பன் சொன்னான் அது ஒரு நுட்பம் சோத்துக்குள்ளே தயிர் அவ்வளவு போட்டிருக்கிறானா இந்த ஊறுகாய் வச்ச மாதிரி வைக்க இல்லை அதில் என்ன அர்த்தம் தெரியுமோ இடையிடை சரிந்த சோற்றின் என்றால் சோற்றுக்கு இடையிடையே தயிர் இருக்கிறதுன்ற ஒரு அர்த்தம் தயிருக்கு இடையிடையே சோறு தெரியுதுன்ற ஒரு அர்த்தம் அப்படி போடணும் சாப்பாடு செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் தம் அடுத்தது தான் பாருங்க திரு கம்பன் அவன் சொன்னான் இப்படி விருந்து எங்கே போட்டாங்கன்னா சில பேர் இப்படி விருந்து போடுவான் எங்கே என்றால் ஆட்டையும் வீட்டில் போய் போட்டுட்டு வந்துடுவான் சில பேர் நான் பார்த்துருக்கேன் கல்யாண வீட்டில் வந்து ஆட்டையும் கல்யாண வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு இதை போட்டு சாப்பிடுங்க தயிரை போட்டு சாப்பிடுங்க இவற்ற சோறு இல்லை கல்யாண வீட்டுக்காரன் சோறு என்ன உபசரித்து அந்த உபசாரத்தை அதில் முடிச்சுட்டு போயிடுவேன் இந்த விருந்தை உண்ட வீட்டில் போடணும் தம் தம் இருந்து விருந்து அடுத்த வீட்டுக்காரன்ல போயிருந்து அவர்கள் சாப்பாட்டில் இவனுக்கு போட்டுட்டு போறதில்லை தம் தம்மில் இருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும் அந்தனர் முதலோருண்டி அயலூரும் அமலை எங்கும் என்று பாட்ட முடிக்கிறான் அப்படி விருந்து போட்டான்டா அந்த நாட்டில்
செல்வ செழிப்பு நிறைந்திருந்தது. அந்த நாட்டு பெண்களுக்கு கல்வி எப்படி, அந்த நாட்டு பெண்கள் எப்படி இருந்தார்கள், ஒரு நாட்டிலே பெண்ணினுடைய வெற்றி தான் பாருங்க அந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு ஒரு அடிப்படை. அந்த விஷயத்தில் எனக்கு மறுப்பில்லை. அந்த நாட்டு பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று கம்பன் சொல்லுகிறான். ரொம்ப நுட்பமாக சொல்றான் பாருங்க. பெரும் தடங்கன் பிறை முதலாட்கலாம், எப்பவும் பெண்ணை சொல்லிக்க கண்ணை சொல்றான். கருணையோடு பெண்கள் இருந்தார்கள், அது அவர்கள் இயல்பு. பெரும் தடங்கன் பிறை முதல் ஆட்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்ததால் அந்த நாட்டிலே பெண்களுக்கு கல்வி உரிமையும் செல்வ உரிமையும் அப்பவே இருந்ததுண்டான் கம்பன். இவனை போய் பிற்போக்குவாதி என்றார்கள் இப்ப முற்போக்குவாதிகள். கம்பனுக்கு கம்பன் சொல்றான், அந்த நாட்டிலே பெண்ணுக்கு கல்வி உரிமை செல்வ உரிமை சொத்துல உரிமை இருந்தது, அவள் நினைச்சு கொடுக்கலாம், படிக்கிற உரிமை இருந்தது. பெருந்தடங்கன் பிறை முதல் ஆட்கெல்லாம் பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்தரால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவனையாவுல. பொருந்து கல்வி என்றான் கம்பன், அவர்களுடைய இயல்புக்கு பொருந்துகிற கல்வியை கற்று வைத்திருந்தார்கள். இப்ப சொல்றார்கள் பெண்களால எல்லாம் செய்ய முடியும், பாக்ஸிங் அடிப்போம், பிளேன் ஓடுவோம். இதேன் பொம்பளை செய்கிற, அது செய்கிறதுக்கு தானே ஆம்பளைய கடவுள் எரும மாடு மாதிரி படைச்சே வச்சிருக்கிறானே, அவன் அதுக்குரிய உடம்போடு இருக்கிறானே, அது நீ செய்ய தேவையில்லை. பெண்ணுக்குரிய சில கல்விகள் உண்டு, நர்சிங் பெண் தான் செய்ய முடியும், நர்சரி படிப்பிக்கிறது பெண் தான் செய்ய முடியும், அதை படிக்க வேணும். ஆகவே கல்வி பெண்ணினுடைய இயல்புக்கு பொருந்துகிற கல்வியை அயோத்தியில் படித்திருந்த பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்ததால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவுல. அந்த பெண்கள் அப்படி நல்லா படிச்சு அவர்களுக்குன்னு படிப்பு இருந்தது, நல்லவர்களை வரவேற்றார்கள், அவர்களுக்கு சொத்து இருந்தது, எல்லாருக்கும் விருந்து போட உரிமை இருந்தது. புருஷன் வீட்டில் புருஷனுக்கு சொத்து இருந்து பயந்து பயந்து அவர்கிட்ட கேட்டு கேட்டு போடணும், இவள் சொத்துரிமையோடு இருந்தவள், உரிமையா சோறு போட்டாள். இப்படி செழித்து கிடந்தது அயோத்தி. என்ன 100 பாடல் கம்பன் பாடியிருக்கிறான், அதுக்கு அளவில்லை, சொன்னால் முடியாமல் சொல்லி கொண்டிருக்கலாம். இவ்வளவு செழிப்பாய் இருக்கிறதே, இவ்வளவு செல்வமாக இருக்கிறதே, அப்போ ஊரில் மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஒருத்தன் கேட்டான். எப்பவும் செல்வம் கூடினா சனம் கெட்டுப்போம். நான் சொல்கிறேன் பாருங்க, அளவுக்கு அதிகமான செல்வம் வந்தால் சனம் கெட்டுப்போம். தமிழர் இப்போ அப்படி தான் கெட்டுப்போயிருக்கிறதா என் அபிப்பிராயம். ஏனென்றால் நான் கோவிச்சு சொல்கிறதா நினைக்காதீங்க, நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட செல்வம் இருக்கிறது, ஆனால் உழைக்காமல் வந்த செல்வம், பவுன்ஸ் அப்படி இப்படி வந்திருக்குது, டாலர்ன்னு வந்திருக்குது. நாங்கள் உழைச்சி வந்த காசு இல்லை, உழைச்சி வந்த காசுண்டா அந்த காசில் எங்களுக்கு அக்கறை இருக்கும். இப்போ உழைக்காமல் வந்த காசு, யாரோ எங்கேயோ பணியில் கிடந்து சாகுறான், காசு வருது, அள்ளி எறிகிறான், இல்லை அள்ளி எறிகிறான். அங்கே போய் பார்த்தா தான் பாருங்க அவன் படுற பாடு தெரியும், அள்ளி எறிகிறான். அந்த காசுக்கு இப்போ மதிப்பு இல்லை. அந்த செல்வத்தை அந்த நாட்டிலே, இப்போ நான் சொல்கிறேன், ஒரு நாட்டிலே செல்வம் அளவுக்கு அதிகமாக போனால் ஒழுக்கம் குன்றிப்போம், ஒழுக்கம் குன்றிப்போம். அதான் இந்த செல்வந்த நாடுகள் எல்லாம் பாருங்கள், ஒழுக்கம் இல்லாமலே அவன் பொருளாதாரத்தில் வளர்றான்றதுக்காக அவனை லட்சியம் பண்ணப்படாது. ஜெர்மனி பாராளுமன்றத்தில் நேற்று ஒரு சட்டம் கொண்டுட்டான், ஒரு கல்யாணம் 7 வருஷம் தான் செல்லும் என்று சட்டம் கொண்டுட்டான், கொன்ற போகிறான். பெரிய சர்ச்சை, ஒரு கல்யாணம் 7 வருஷம் தான் செல்லும், 7ஆம் வருஷம் முடிஞ்சோடனே தன் பாட்டில் பேக்கோட அவள் போக வேண்டியதான். என்ன வசதியெல்லாம் பண்ணித்தர்றாங்க பாருங்க, கொஞ்சம் பேர் ஏக்கமாக பார்க்கணும், எங்கள் காலத்தில் இப்படி ஒன்றும் நடக்க இல்லையே. அடுத்த முறையில் ஜெர்மனில் புறங்க எல்லாம் நடக்கும். ஆகவே செல்வம் கூடினால் ஒரு நாட்டிலே ஒழுக்கம் குன்ற வாய்ப்புண்டு. ஆகவே காக்கிற அரசன் செல்வம் பெருத்தாலும் அந்த நாடு நாட்டு மக்கள் ஒழுக்கத்தோடு இருக்கும்படி காவல் செய்ய வேண்டும். கோசலம் அப்படி காவல் காக்கப்பட்டது. எப்படி சொல்கிறான், அந்த நாட்டிலே ஆண்களும் பெண்களும் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டவுடனே கம்பன் சொன்னான், ஆசலம் புரி ஐம்பொறி வாளியும். ஆண்களுக்கு குற்றங்களை உருவாக்கக்கூடியதாகிய இந்த ஐம்புலன்களும் இருக்கிறதே, மெய்வாய் கண்மூக்கு செவி, இதுதானே நம்ம பழுதாக்குது. அங்கே போ இங்கே போ, அதை தின் இதை தின் அதை பார் இதை பார், கெடுக்கிறது இந்த அஞ்சும் தான். குற்றங்களை செய்வதாகிய இந்த 5 புலன்களும் ஆண்களுக்கு அடங்கி கிடந்தது என்றான். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும், குற்றங்களை செய்யக்கூடிய ஐம்பொறிகளையும் ஆண்கள் அடக்கி வாழ்ந்தார்கள். அது என்னது, ஆம்பளைகள் ஐம்பொறிகளை அடக்கி வாழ்ந்தார்களா? அப்போ பெண்கள் எப்படி இருந்தார்கள்? காசலம்பு முளையவர் கண்ணெனும் பூசலம்பும். கவிஞன் அல்லவா கம்பன், அவன் சொன்னான், அது பெண்ணை சொல்லிக்க வர்ணிக்காமல் சொல்ல முடியுதில்லை. காசலம்பு முளையவர் கண்ணெனும் பூசலம்பும் நெறியிற் புறம் செயலாய். கோசலத்திலே ஆண்கள் ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ்ந்தார்கள், பெண்கள் கண்களை அடக்கி வாழ்ந்தார்கள். இது என்ன வஞ்சனை? பெண் விடுதலை மாதிரி ஆண் விடுதலைக்கு ஒரு இயக்கம் தொடங்க வேண்டும் போல் இருக்கிறது. ஆண்கள் ஐம்புலனும் அடக்கணும், பெண் கண்ணை மட்டும் அடக்கினா காணுமா? ஒரு நுட்பம் இருக்கு பாருங்க, பெண் கண்ணை அடக்கி வச்சிருந்தா ஆண் ஐம்புலனையும் அடக்கி வச்சிருப்பான். எப்போ பெண் கண்ணை அடக்காமல் விடுறாளோ
ஒரு பெண் கண்ணை அடக்காட்டி ஆம்பளைக்கு ஐம்புலனும் அடங்காமல் போய்விடும். இவன் அதை அடக்கினா இவன் அஞ்சும் அடக்குவான். இது இயல்பு பாருங்க. கம்பனே சொல்கிறான், இடங்கொள் சாயல் கண்ட இளைஞர் சிந்தை போலன். ஒரு பெண் கண்ணை ஒழுங்காக வச்சுருக்கணும். ஒரு பெண்ணினுடைய கண்ணை கொண்டு அவள் ஒழுக்கமானவளா இல்லையா என்று தீர்மானிக்கலாம். சில பேர் கண் எந்த நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும், அவளை கண்டா வேறு ரூட் மாற்றிடுவோணும். எப்பவும் சொல்ல பாருங்க, ஏன் பெண் கண்ணாலே சாயல் காட்டினா ஆன் அவுட். அவர் பெரிய பாக்ஸிங் பண்றவரா இருக்கலாம், அவர் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போனா என்னோட பின்னுக்கு போவ. அதை நினைச்சு கொண்டு கம்பன் சொல்லுகிறான், ஆசலம்புரி ஐம்பொறி வாலியும் காசலம்பு முளையவர் கண்ணன் எனும் பூசலம்பும் நெறிய புறம் செலா கோசலம். அதுதான் இன்றைய தலைப்பு. நன்றி, வணக்கம்.